ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போஸ்ட் ஆஃபீஸில் வந்திருக்கக்கூடிய ஜாப் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அண்ட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட டீடெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது தென் அதுக்கப்புறம் இதில் வந்து எப்படி இருபது ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது தென் அதுக்கப்புறம் எப்படி வந்து நீங்கள் உங்களோட டுவெண்ட்டி லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா சோ எப்படி வந்து ஜாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக வந்து அப்டேட் பண்ணியாச்சு சோ அதோட எல்லா லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்டேட் பண்றேன் சோ நீங்க பாக்கலன்னா மஸ்டா பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பார்க்க போகிறோன்னா ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படி இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படின்றத வந்து நீங்கள் க்ளியராக வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எப்படி விடுவாங்க ஸோ எப்படி வந்து நீங்கள் ரிசல்ட் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தீங்க ஸோ அதேமாதிரி வந்து பார்த்துடலாம் ஸோ இதை வந்து மஸ்ட்டாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ காசி தான் அஃபிஷியல் சைட்டு ஸோ இதில் நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ டேரெக்டாக வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களே ஸோ ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுலேயே வந்து இன்செக்ஷன் அண்ட் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷனுக்கு போயிடும் ஸோ அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து இருபது லொக்கேஷன் வந்து இங்கே சூஸ் பண்ணலைன்னா நீங்கள் அடுத்தடுத்து வந்து இதில் கீழே இருக்கிறதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பட் உங்களோட அப்ளிகேஷன் நான் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் இருபதுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கரெக்டாக வந்து என்னோட மார்க் கொடுத்துட்டேன் நான் கரெக்டாக வந்து என்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னோடது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிக்கிறது எப்படினா மேலே வந்து பார்த்திங்கன்னா இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி அப்ளை டு நோ த ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து கிளிக் கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்க ஸோ அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த ஆப்ஷனுக்கு போயிடும் அதாச்சும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன ஸ்டேட்டில் அப்ளை பண்ணீங்களோ அது ஏதாச்சும் இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே வந்து அதில் வந்துரும் பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அதோட கம்ப்ளீட் டீடைல் வந்துடும் ஸோ அதுல வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அதில் பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் உங்களோட மிஸ்டேக்கு அதாச்சு கிளியர் பண்ண அப்படின்னா அந்த டுவெண்ட்டி லொக்கேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து அது வந்து நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க பட் ஆனால் அதில் வந்து கரெக்டாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்காது ஒரு சில பேருக்கு எட்டு ஆகிருக்கும் ஒரு சில பேருக்கு பத்து ஆயிருக்கும் ஸோ அதனால் ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கிங்க இல்லை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்க டுவெண்ட்டி லொக்கேஷன் வந்து கரெக்டாக ஆட் ஆகிருக்குன்னா தன் அதுக்கப்புறம் வந்து உங்களோட மார்க் நீங்கள் அப்டேட் பண்ணாதத அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கங்க பிகாஸ் ஏன்னா வந்து இது உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ரெக்கோர்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாமே வந்து இந்த ப்ரிண்ட் அப்ளிகேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது ரிசல்ட் எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்துக்கு அப்புறம் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ரிலீஸ் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணது வந்து எப்படின்னா மெசேஜ் மூலயமா வந்து ரிசீவ் பண்ணாங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே ஸோ அதாச்சும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்ளை சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலான ரிசல்ட் பிடிஎஃபும் வந்து அப்டேட் பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா ஸோ அந்த மெசேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த மெசேஜ் வந்து வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் டே வந்து டீட்டெயிலாக வந்து எந்த போஸ்ட்டுக்கு ஐ மீன் எந்த பிரான்ச்சுக்கு யார் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற நேமோட தனியாக வந்து பிடிஎஃபே வந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால் அதை பற்றி யாருமே வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஸோ எல்லா லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதை வந்து மஸ்ட் அவங்க ரெஃபெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ